아이. ஹாய் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்பா இன்னும் நீங்க ஊருக்கு போலியா இங்க தான் இருக்கீங்களா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா நல்லா இருமா நல்லா தேங்க்ஸ்ப்பா விசாலட்சுமா எங்க அப்பா ஏன் எனக்கு உடனே ஆசீர்வாதம் பண்ணல சொல்லுங்க காரணம் சொல்லுங்க அது உங்க அப்பா வயசானவர் இல்லையா அவர் வயசுக்கு அவர் எதையுமே பொறுமையா நிதானமா தான் செய்வார் இன்னும் அவர் என்ன முழுசா நம்பல அதனாலதான் இந்த தயக்கம் இல்லையாப்பா மறந்துட்டேன் எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தாங்க போதும் போதும் அப்பா அக்கா எடுத்துக்கோ அப்புறம் அப்பா அக்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க அண்ணி அக்கா ஐஸ்வர்யா வீட்டுல இருக்கிற மத்த எல்லாரையும் தான் கேக்குறேன் என்ன மாயா அதான் பாத்துட்டு இருக்கல்ல எல்லாரும் நல்லாதான் இருக்கும் அக்கா நான் உண்மையான அக்கறையோடையும் பாசத்தோடையும் உங்க எல்லாரோட நலனையும் விசாரிக்கிறேன் ஆனா நீங்க என்ன இன்னும் பழைய மாயாவா பாக்குறீங்க அப்பா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னார் தானே சொன்னாரு சொன்னாரு அப்பா நாம எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவோம்ப்பா வர வெள்ளிக்கிழமை ஊர்ல இருக்கிறவங்க பிரசிடண்ட் எல்லாரையும் வர சொல்றேன் அவங்க எல்லாரும் முன்னாடியும் உன்ன நான் என் பொண்ணுன்னு சொல்லிடுறேன் இது எல்லாமே எனக்கு ஒரு கனவு மாதிரி இருக்குப்பா நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச விஷயம் கை கட்டின தூரத்துல அதுவும் வெள்ளிக்கிழமை நிறைவேற போகுதுப்பா அக்கா என்னோட சந்தோஷம் மகிழ்ச்சி என்னோட முகத்திலையும் கண்ணிலையும் உனக்கு தெரியுதா உன்னால அத பார்க்க முடியுதாக்கா மாயா நான் சொன்ன வாக்கை நிச்சயமா காப்பாத்துவேன் அதே சமயம் நீ சொன்ன வாக்குறுதியையும் மறந்துடக்கூடாது புரியுதா அப்பா நீங்க வெள்ளிக்கிழமை தான் என்ன மகளா டிக்ளேர் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க நான் இப்பவே அக்காக்கு தங்கச்சி இந்த குடும்பத்துல ஒருத்திங்கிற ஃபீலிங்ல தான் இருக்கேன் இது என்னோட குடும்பம் இதுக்கு நான் நல்லது செய்வேனா கெட்டது செய்வேனா